படத்தோட கதையை டைரக்டர் முருகாசலன் வந்து என்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் சொன்னார். கதை கேட்கும்போதே என்னோடய கேரக்டர் வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தது. ஏன்னா ஒரு இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர் பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தது. கதையும் ரொம்ப பிரமாதமாக சொன்னார். ஸ்க்ரீன் ப்ளேவும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது இல்லாமல் அவர் கதை சொன்ன விதமே வந்து கண்டிப்பாக படத்தை நல்லா எடுப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. அதனால் இந்த படத்தில் இந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கிற படங்களில் ஒரு மிக சிறப்பான ஒரு கேரக்டர் இருந்தது என்னோடய நம்பிக்கை. இந்த படம் வந்து ஒரு எமோஷன் பேக்கடாக இருக்கும். அதாவது என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும், காமெடி இருக்கும், எல்லாத்தையும் மீறி ஒரு எமோஷன் பேக்டு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இது கண்டிப்பாக அமையும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து இந்த கதை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ சமுதாயத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து அதை வந்து நெத்தியில் அடிக்கிற மாதிரி இந்த கிளைமேக்ஸில் இந்த படத்துக்கான அந்த பிரச்சனைக்கான தீர்வை சொல்லியிருப்பார் முருகாசலன். அதே மாதிரி ப்ரொடியூசர் பற்றியும் சொல்லணும், இணைந்த கைகள் அப்படின்ற பேனரில் செந்தில்குமார், அவருக்கும் இது முதல் படம். ஒரு முதல் படம் டைரக்டருக்கு என்னென்ன தேவையோ எவ்வளோ கஷ்டங்கள்னாலும் எல்லாத்தையும் மீறி அவர் வந்து அவர் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டும் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இது வந்து ஒரு கண்டிப்பான ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தை வெற்றியடைய செய்வீங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அதாவது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான் அப்படின்ற மாதிரி எப்போ தேவையோ அப்போ கெட்டவன் வருவான், ஆனால் சரியான நேரத்தில் அதில் நல்லவன் வந்து அந்த கெட்டவனை வந்து மாற்றிடுற மாதிரி ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப அற்புதமாக அமைச்சிருப்பார் டைரக்டர். அதனால் இதை வந்து நெகட்டிவ் ஷேட்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ரொட்டகனிஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆன்டகனிஸ்ட்னு சொல்ல முடியாது, ரெண்டும் கலந்த ஒரு கேரக்டராக இருக்கும். இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வில்லேஜில் நடக்கிற ஒரு கதையாக ஆரம்பித்து கதை வந்து ட்ராவல் பண்ணும், வேறு வேறு இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி மறுபடியும் அங்கேயே வந்து முடிகிற மாதிரி ஒரு கதையாக இருக்கும். டைரக்டர் வந்து முருகாசலன், அவர் எங்கிட்ட ஃபோனில் தான் முதல்ல பேசினார். சார் உங்களை மீட் பண்ணணும்னார். என்ன விஷயம்னா, இல்லை சார் ஒரு கதை சொல்லணும் அப்படின்னாரு. சரின்னு ஒரு 2 நாள் கழித்து வர சொல்லி தான் வந்தார். ப்ரொடியூசரும் கூட வந்தாங்க. அப்போது கதை சொல்ல ஆரம்பித்தார். ஓகே, ஒரு புது டைரக்டரு ஒரு கதையை வந்து சும்மா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சொல்லிட்டு போவார்னு பார்த்தா அவர் வந்து அந்த கதையை வந்து எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்காருன்னு அவர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அந்த கதையை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே சொல்லிட்டார். அப்போயே வந்து அவர் குருவுக்கு அந்த இன்வால்மெண்ட்டும் அந்த டெடிக்கேஷனும் தெரிஞ்சது. அப்போயே வந்து இந்த படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணேன். டைரக்டர் வந்து கதை எப்படி சொன்னாரோ அதை ஸ்க்ரீனில் அப்படியே எடுத்து வந்திருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய விஷயம், அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் கூட. அதனால் வந்து இந்த கதை கேட்டப்பயே இம்ப்ரெஸ் ஆச்சு.